நெரும்பாயில் பேரின்ப வெட்டவெளி தன்னில் குறும்பாளர் காணா குடிலில் உறும் பாசம் ஓட்டி என வைத்தனே பிரபஞ்சமெல்லாம் ஆட்டிய ஞான பிரகாசம் குருவே சிவம் என்று நாம சொல்ற வழக்கம். அதனால சிவனுடைய துணையெல்லாம் குருவாக சொல்றார். உற்ற பிரபஞ்சமெல்லாம் ஆட்டியான் என்றால் உலகத்தை படைத்து காத்து அழிக்கின்றானே, அப்படிப்பட்ட ஞானப்பிரகாசம். ஞானப்பிரகாசம் செய்யல, ஞானப்பிரகாசம் ஆகிய குருதான் சிவம் என்பதை குறிப்பா சொல்றார். சிவத்தினுடைய ஐந்து தொழிலை செய்வது போல குருவும் செய்வார். படைத்தல் என்று சொன்னால் ஒரு பொருளை விளக்குகிறார். ஒரு ஆசிரியன் ஒரு நூல்ல வருகின்ற ஒரு சொல்லுக்கு பொருளை அல்லது பாட்டுக்கு பொருளை விளக்குகிறார். எனவே அது படைத்தல். காத்தல் என்று சொன்னால் அதை நினைவுக்காக ஒரு ஆசிரியன் மானம் நடத்துகிறேன், இந்த கட்டுரை எழுது, மறுநாள் கேள்வி கேட்கிறது, இதெல்லாம் அவருக்கு நினைவிருக்கிறதா என்பதற்காக செய்வது. நாம் சொன்ன கற்ற கல்வி அல்லது கற்ற பொருள் மறந்து விடக்கூடாது, மறைந்து விடக்கூடாது என்பதற்காக ஆசிரியன் செய்கின்ற இதெல்லாம் இட்ட பணி, ஹோம்ஒர்க் சொல்ற இல்லையா, இதெல்லாம் காத்தல். அழித்தல் என்று சொன்னால் தவறாக ஒண்ணு புரிஞ்சிட்டு இருப்பான், அறியாமை. அறியாமை அழிக்கின்றான் பெருமான். அதுபோல குருவும் அறியாமை நீக்குகிறான். மாணவனுக்கு என்னெல்லாம் அறியாமை இருக்கிறதோ அதெல்லாம் நீக்குதான். எனவே அது அழித்தல். மறைத்தல் என்று சொன்னால் விரிவாக அந்த குறை சொல்லக்கூடாது. எப்பவுமே ஒரு மாணவனுக்கு நிறைய சொல்லிட்டா புரியாத போயிடும். என்ன அளவா சொல்லணும், நிறைய சொல்றப்பா ஒடுமை புரியல பாடுறாங்க. பரிவேலகர் கூட என்ன செய்யறார், எதை அளவா சொல்லும் அளவா சொல்லி போற. வள்ளுவர் குரல் எப்படி செறிவாக இருக்கிறதோ அது போல பரிமேலகர் செறிவா சொல்ற. சில இடங்களை கொஞ்சம் விளக்க வேண்டியதாரு, அந்த விளக்கம் கூட செறிவு தான். அதாவது தளர்ந்த நடையாக டைலூட் சொல்ல, டைலூட் பண்ணல, தெரிவாக சொல்ற. அது போல சிலவற்றை விரிவாக சொல்லக்கூடாது. தங்கி மிகாமவித்தான் தவிச்சாத்திரம் என்றார் திருமூலர். தங்கி மிகாமவித்தான் தவிச்சாத்திரம்னா பொங்கி மிகாமவித்தான் பொருள்தானவே இல்லை. அடுத்து அந்த சாத்திரங்களே பொருளை விரிவாக சொல்லது, நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் அறிவுகிறான். ஆழமாக அதிகமா சொல்லது, எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் அறிவிக்கின்றான் பெருமான். அதனாலதான் உரையாசிரியர் கருத்து மாறுபடுறாங்க. இவர் ஒரு கருத்து சொல்வார், அவர் ஒரு கருத்து சொல்வார். அவரவருக்கு என்னென்ன தோன்றுமோ அதைத்தான் பெருமான் செய்கிறார். எனவே பொங்கி மிகாமவித்தான் பொருள் வைத்தான் சொல்றது மறைத்தல். அருளல் என்பது எப்பொழுது கேட்டாலும், மாணவன் எப்பொழுது கேட்டாலும் பதில் சொல்லுதல். அவனுக்கு அருள் உள்ளத்தோடு எல்லாவற்றையும் விளக்கிறான் இல்லையா, தான் அறிந்தவற்றையெல்லாம் விளக்க வேண்டும் நினைக்கிறான் இல்லையா ஆசிரியர். எனவே ஞான குருவா இருக்கின்றவர் சிவன் செய்கின்ற ஐந்தொழில் போல செய்வதாலே அவரும் சிவம்தான், அருட்குறவனும் சிவன்தான். எனவே உற்ற பிரபஞ்சமெல்லாம் ஆட்டிய ஞானப்பிரகாசம் என்றார். உலகத்தை எல்லாம் படைத்து காத்து அழிக்கின்ற அந்த ஐந்தொழிலுக்கு உரிய பெருமான் அவர்தான் என்னுடைய குரு, ஞான குரு என்று ஞானப்பிரகாசம் சொன்னார். அவர் என்ன செய்கிறார் என்றால் குறும் பாசம். குறும் பாசம் என்றால் இயற்கையாகவே இருக்கின்ற ஆணவம் கர்மம் மாய். அது முக்கியமா ஆணவம். உயிருக்கு சகஜமலமாக உயிர் தோன்றிய பொழுதே, அது உயிர் இருக்கின்ற பொழுதே ஆணவம் கூட இருக்குது, அது சகஜமலம் சொல்வாங்க. அதை நீக்குகிறான், ஆணவத்தை நீக்கிறான். அறியாமையை போக்குவதுதான் குருவனுடைய கடமை, அதுதான் பெருமானுக்கும் கடமை. உயிருக்கு இருக்கின்ற இயற்கை குற்றமாக இருக்கின்ற ஆணவத்தை நீக்குகிறான். அதான் உறும் பாசம் ஓட்டியில் ஆணவத்தை ஓட்டுகிறான். என்னை வைத்தான், எங்க வைத்தான் என்றால் பெரும்பாலில் சேர்ந்த வெட்டவெளி தண்ணில் குடிலில் வைத்தான். மூணு சொல்ற, பெரும்பால் பேரின்பவெளி குடில் என்று மூன்று சொல்ற. அதுக்கு சொல்றபோது என்ன சொல்றார், குறும்பாளர் காணா குடில்னர். குறும்பாளர் என்று சொன்னால் மலம் உடையவர்கள். ஏன் குறும்பாளர்னா மல குறும்பு,
இந்த மலம் குறும்பு செய்யும், மறைத்து விடும், கீழ்ப்படுத்தும். எனவே மலத்தினால் ஆணவ மலத்தினாலே வருகின்ற குறும்புனர், ஆணவ மலம் செய்கின்ற குறும்பு. அதனால்தான் வகுப்புல மாணவர்கள் அடங்கலன்னா அவன் ரொம்ப குறும்பு செய்வான், குறும்பு செய்வான். அதாவது படிக்க விடாம மற்றவர்கள் எடுப்பான், அவனும் படிக்க மாட்டான், அவன் ரொம்ப குறும்பான பையன். அதுபோல குறும்பாளர்னர், மலப்புடையவர்கள் எல்லாம் குறும்பாளர். அவர்கள் காணாத குடில், காணாத வெறும்பாள், காணாத பேரின்ப வெட்டவெடி. குறும்பாளர் காணாத வெறும்பாள், குறும்பாளர் காணாத பேரின்ப வெட்டவெடி, குறும்பாளர் காணாத குடில் என்று சொன்ன அதை அங்க வைத்தான். என்னை குறும்பாகம் ஓட்டி என்னை வைத்தான், எங்க வைத்தான், குடிலே வைத்தான். யாரும் குறும்பாளர் காணாது, மரபுடையவர்கள் காணாத அந்த இடத்தை என்று வைத்தான். யார் உச்ச பிரபஞ்சமெல்லாம் ஆட்டுகின்ற ஞானப்பிரகாசம் என்னை இப்படி வைத்தான் சொன்னார். அது மேல் விளக்கமாக அப்பா எழுதுறாங்க, சுருக்கமாக எழுதிட்டாங்க. அதுல சுட்டி அறியப்படுமான ஏதும் இல்லாமை பற்றி வீடு வேற்றனை வெறும்பாள் எனவும், வெறும்பாள் என்று ஏன் சொன்னார் என்றால், தத்துவ உலகத்துல பாழ் என்று சொல்றதற்கு அர்த்தம் வேறு, சூன்யம் அர்த்தம். பௌத்தர்கள் பாழ் என்று சொல்வார்கள், அது சூன்யம், ஒன்றுமில்லாதது அர்த்தம். ஒன்றுமில்லாததுதான் சூன்யம். அவங்க சொல்ற சூன்யத்தை நாம சொல்லல. பாழ் என்றால் நீங்க பாழா போச்சு நம்ம சொல்றீங்க, சாதாரண உலக வாழ்க்கை அது ரொம்ப பாழா போச்சு பாடுறோம், அது பாழா கிடக்குது பாடுறோம். பாழும் கிணறு, பயன்படுத்தாத கிணறு பாழும் கிணறு இல்லையா, பயன்படுத்தாமலும் வீணாக போவதை பாழ் என்று நாம சொல்றோம், கெட்டு போவதை பாழும் சொல்றோம். இந்த மாதிரி பொருளை சொல்லக்கூடாது. பெரும்பாள் என்று சொன்னால் அங்கே ஒன்றுமில்லை, சுட்டி எறியப்படுகின்ற பொருள் இல்லை, அதுதான் வெறும்பாள்னர். உயிர் எல்லாவற்றையும் சுட்டி அறியும், உலகத்துல எல்லாவற்றையும் சுட்டி அறிகின்றது, பார்த்து பார்த்து அறிகின்றது. ஆனால் பெருமாளிடத்தில் போய்விட்டால் சுட்டி அறிய முடியாது, சுட்டுகின்ற பொருள் கிடையாது. சுத்தப்படுகின்ற பொருள் இல்லாததுனால அது வெறும்பாள் அப்படின்னா, வெறும்பாள் என்பது சுட்டி அறியப்படுவன ஏதும் இல்லாததான் அது வெறும்பாள். ஆனா வெறும்பாள் என்றால் அங்க எப்படி இருக்கும், பாழ் என்று பாழா போச்சு சொல்லணும்னே போ, பாழும் கிணறு அந்த வீடு பாழா போச்சுன்னு சொன்னா அதெல்லாம் துன்பம் தானே. பெரும்பாள் என்றால் துன்பம் இருள் தான், சூன்யம் என்று சொன்னால் துன்பம் இருள் தான். உண்மையே இல்லைங்க, ஒரே சூன்யமா இருக்குங்க, ஒண்ணுமே புரியலன்னு சொல்றாங்க. சில சமயம் இல்லை பிளிங்கா எப்படி உட்கார்ந்துருவாங்க, என்னடா பண்றதுன்னு தெரியாது. அது இருள் துன்பம் போல, துன்பத்திலும் ஒன்றும் செய்ய முடியாது, செயல்பட முடியாது, இருளிலும் செய்யப்படும் செயல் கிடையாது. அதுபோல அல்ல, வெறும்பாள் என்றாலும் துன்பமும் இருளும் போல அல்ல. அன்னதாயும் துன்பமும் இருளும் ஆகாது, இன்பமும் ஒளியுமாயின்மையால் அது பேரின்ப வெட்ட வெளியில்லை. வெட்ட வெளி பதுக்கா எப்படி இருக்கும், வெளிச்சமாக அது பேர்ப்பமா இருக்கும், எந்த விதமான தடையும் கிடையாது. குழந்தை கொண்டு போய் கிரவுண்ட்ல விட்டுருது, என்ன குறிச்சு ஓடுது விளையாடு. ஆனா வீட்டுக்குள்ள இருந்தா கஷ்டம், அது கட்டு, அது கட்டுப்பாட்டு. வெட்டதை விட்டுட்டா, வெளியில விட்டு விட்டால் அது ஒளிமயமாக இருக்கிறது, இன்பமா இருக்கு. எனவே இன்பமும் ஒளியும் வெட்ட வெளியில் இருப்பதாலே அதை பேரின்ப வெட்ட வெளியில், துன்பமாக இருப்பதல்ல, துன்பமாக இருக்கின்ற அந்த வெறும்பாள் அல்ல. பேரின்பத்தையும் வெட்ட வெளி என்றால் சுட்டி உணரப்படாமல் இருக்கின்ற ஒரு பெரிய இடம், அப்படிப்பட்ட இடத்திலே இருக்கின்றார் அது பெருமாவை திருவள்ளி. என்றும் நீங்காது இனிய நிலையாகலால் குடியேறவும், குடி செய்ய சொன்னார், குடியில தங்குகின்ற இடம் அது எப்பொழுதுமே இருக்கின்றது, நீங்காமல். இப்ப சொன்னா வீடு சுச்சில் புக்கில் சொன்னா, அது சுச்சில் அல்ல புக்கில், எப்பொழுதுமே நீங்காமல் இருக்கின்ற இடம். எனவே அதை குடி என கூறினார். பெரும்பாள் என்று ஏன் கூறினார், பேரின்ப வெட்டவழி என்று ஏன் கூறினார், குடி என்று ஏன் கூறினார் என்பதற்கு விளக்கம் கொடுத்தான். அங்கே சுட்டி அறியப்படுகின்ற பொருள் இல்லை, எனவே வெறும் வாழ்னர். சூன்யத்திலே துன்பம் தான் இருக்கும், இருள் தான் இருக்கும், ஆனால் இங்கே இன்பம் இருக்கிறது, ஒளியாக இருக்கிறது, எனவே பேரின்ப வெட்ட வெளியினர். குடி என்றால் அங்கே தங்குதல், நீங்காமல் இருக்கின்ற நிழல், இனிமையாக நீங்காமல் இருக்கின்ற நிழலாக இருப்பதாலே குடி என்று சொன்னார். இப்ப வெறும்பாழி
பேரின்ப வெட்ட வழிகண்ணில் குறும்பாளர் காணார் குடியில் குறும்பாகம் ஓட்டியதை வைத்தனே புத்த பிரபஞ்சமெல்லாம் ஆட்டிய ஞானப்பிரகாசம் என்ற. அதுக்கப்புறம் பட்டப்பகல் வெட்ட வெளி என்றார் போல போல்வன பகல் வெளி முதலியவற்றை விகுதி உணர்த்தி உணர்த்து வழங்கும். யார் பகல்னு சொல்லாம பட்டப்பகல் சொல்லுவோம். பட்டப்பகல் வெளி என்று சொல்லாமல் வெட்ட வெளியும் சொல்லுவோம். ஏன் வெளியின்னு சொல்லுவது, ஏன் பகல் சொல்லுறது? அதிகமாக நல்ல பகலா இருக்கு, நல் பகல், நல்ல பகல் இருக்கே இல்லை, அது பட்டப்பகலாம். பட்டப்பகல் தனிலே பாவலருக்கு தோன்றுவதாம் வெட்டை கனவுன்னுவார் பாரதியார். பட்டப்பகல்ல அப்படியே உகாந்துருமா, ராத்திரியில வர வேண்டிய கனவு கவிஞருக்கு பகல வருமா, பட்டப்பகல்லே உட்கார்ந்து அப்படியே யோசிப்பாரா, கற்பனை பண்ணுவார். பட்டப்பகல் தனிலே பாவலருக்கு தோன்றுவதாம் வெட்டை கனவு. அதுபோல பட்டப்பகல் என்றால் மிகுதியான ஒளி உள்ள இடம், வெளி என்றால் வெட்ட வெளி, ஒரு இடம் கூட குறுகில்லை, எல்லாம் அகன்று இருக்கின்ற இடம், எந்த தடையும் இல்லாமல் இருக்கின்ற வெளி. எனவே அது மிகுதிக்காக சொல்றது. பின்னர் உள்ள எழுதுறாங்க, கண்ணன் கருது சின்னம் செய்து அபிராமி எந்தாதில பெண்ணம் பெரிய முறை என்று எழுதுறார். பெண்ணம் பெரியன்னு சொல்லுவார் அபிராமி எந்தாதில. சின்னம் சிறிது கண்ணன் கருது நாம சொல்றோம் இல்லையா, கண்ணங்கரையில் இருக்கிறான் சொல்லும், கண்ணங்கரையில் இருக்கு சொல்லும். சின்னம் சிறிது பெண்ணும் பெரிது என்று சொல்ற வழக்கம், இவையெல்லாம் விகுதி பற்றி சொல்வது. ரொம்ப கருப்பா இருந்தால் கண்ணங்கரிது, கண்ணங்கருப்பா இருக்கு, கண்ணங்கரையில் இருக்கிறான். இதெல்லாம் விகுதி பற்றி சொல்றது. பட்டப்பகல் வெட்டவெளி எல்லாம் விகுதி பற்றி சொல்றது. அது ஒரு இலக்கணம் எழுதியிருக்கிறாங்க அப்பா, அவற்றுள் முன்மொழி பிரிந்திசைக்குமாயினும் பின்மொழி பிரிந்திசையாமையும் அவற்றை இரட்டை கருவியாக கொள்கின்றன. அது ஒரு இலக்கணம் சொல்றாங்க. அதாவது இரட்டை கிளவி அடுக்கு தொடர் அந்த இரண்டுக்கு வேறுபாடு சொல்வாங்க. இலக்கணம் படிக்கிற பொழுது டி 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 அப்படின்னா அது அடுக்கு தொடர், பாம்பு பாம்பு பாம்புன்னா அடுக்கு தொடர். ஏன்னா அதை பிரிச்சா சொல் தெரியும், பாம்பு என்று சொன்னாலே தெரியும், டி என்று சொன்னாலே பொருள் விளங்கும். பிரித்தால் பொருள் விளங்கினால் அதையெல்லாம் அடுக்கு தொடர். ஆனா பிரிக்க முடியாமல் பிரித்தால் பொருள் வரல, பிரிக்க கூடாது அப்படிதான் சொல்லணும், பிரித்தால் பொருள் வராது, நாம் சொல்ற நாம் நினைக்கின்ற பொருள் வராது. எனவே அதெல்லாம் இரட்டை கிளவி, இரட்டை கிளவி பிரிந்து இசைக்காது என்பது இலக்கணம். அடுக்கு தொடர் பிரிந்து இசைக்கும். இரட்டை கிளவி நான் சொல்ற கலகலன்னு சிரித்தான் சொல்றான், கலகலன்னு சிரித்தான் பளபளன் இருக்குது, அந்த கண்ணாடி பளபளன் இருக்கு. பளபளன்னு ஏன் சொல்லணும், பழன்னு சொல்ல முடியாது, கலன்னு சொல்ல முடியாது, கலை என சிரித்தான் சொல்ல முடியாது, பழைய சிரித்தான் பழைய இருக்குன்னு சொல்ல முடியாது. பளபளப்பு கலகலப்பு சலசலப்பு இதெல்லாம் சொல்ற இல்லையா, இதெல்லாம் இரட்டை கிளவி, பிரித்து சொல்ல முடியாது இரட்டை கிளவி. அதுபோல இங்க என்ன சொல்றார், இதை இரட்டை கிளவியா கொள்ளணும்ன்ற, பட்டப்பகல் என்றும் பெட்டவெளி என்றும் இரட்டை கிளவியா கொள்ளணும் என்றால் பிரித்தால் பொருள் வராது. வெளி என்பது பொருள் விளங்கும், பகல்னா பொருள் விளங்கும், அது முன்மொழியினர். முன்னே இருக்கிற மொழி என்பதுல பட்டப்பகல் என்பதுல முன்னே இருப்பது பகல், பட்டப்பகல் பகல் என்பது முன்னே இருக்கிற மொழி முன்மொழி. பெட்ட வெளியில வெளி என்பது முன்மொழி, முன்னே இருப்பது அது முன்மொழி. பின்மொழி என்பது அதுக்கு பின்னால் இருப்பது. பட்ட வெட்ட என்று இருந்தால் அது என்ன புரியும், வெட்டனு புரிய வெட்டனு வெட்டுறதுன்னு அர்த்தமாயிடும். பட்ட என்றும் வெட்ட என்றும் பொருள் வராது. எனவே பிரிந்து இசைப்பது கிடையாது, பிரிந்து இசை பிரிந்து சொல்ல முடியாது, பிரித்து சொல்ல முடியாத சொல். எனவே அது இரட்டை கிளவி, இரட்டை கிளவி பிரித்தால் பொருள் வராது. அதுபோல் கண்ணங்கரிது சின்னஞ்சிறிது பட்டப்பகல் வெட்ட வெடி இதெல்லாம் பிரித்து சொன்னால் பொருள் வழங்காது. இப்படிதான் சொல்லியாம், வெளியும் சொல்லக்கூடாது வெட்ட வெடி. பகல் சொல்லலாம் சாதாரணமா, நல்ல பகல்வா பட்டப்பகல்ல திருடுறாப்பா, பட்டப்பகல திரும்பி போட்டாப்பா சொல்றோம் இல்லையா, இப்போ பகல்ல திருடா சொல்லப்படுது, பட்டப்பகல திருடாப்பா எல்லாம் வெளிச்சமா இருக்குது என்று சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி சொல்லுகின்ற இடங்கள்ல பட்டப்பகல் வெட்ட வெடி என்று சொல்லணும், எனவே பிரிந்து இசைக்காது. வைத்தனே என்பது ஏகாரம் சேற்றம்ல பாட்டுல குறும்பாகம் ஓட்டி என வைத்தனே ஏகாரம் கட்டாயம் வைத்தான், பெருமானங்கே கொண்டு போய் வைத்தான்னு தெளிவா சொல்றார், சேற்றமா சொல்ற. உயிர்கள் பொருட்டு ஐந்தொழில் செய்யும் முதல்வன் இன்று எனக்கு ஆசிரியராய் வந்து அருள் செய்தார் என்பார் தமது ஞானாசிரியரை பிரபஞ்சமெல்லாம் ஆட்டிய ஞானப்பிரகாசன் என்றார். உயிர்களுக்காக ஐந்தொழில் செய்கின்றான் பெருமான், எனக்கால் ஆசிரியனா வந்து ஐந்தொழில் செய்தான். இப்ப சொல்லல படைத்தல் காத்து,
இந்த எனக்காக வந்து இந்த ஐந்தொழிலை செய்தான். எனவே இந்த ஞான குரு தான், ஞான பிரகாசர் தான் பெருமான், அவர் தான் சிவபெருமான் என்று. இதனால் மலம் நீங்கியவர்களுக்கு அருட்குறவராலே ஞானத்தை போதிக்கின்றவர்களுக்கெல்லாம், ஞானோபதேசம் செய்கின்றவர்களுக்கெல்லாம் சுற்றுணர்வு இருக்காது, வியாபக உணர்வு வரும். சுற்றுணர்வு இருக்காது, வியாபக உணர்வு. ஞானம் வழங்கினால், உபயோகம் வழங்கினால் வியாபக உணர்வு வரும், சுற்றுணர்வு போயிடும். அதனால் பேரின்பம் அடைதலும் அதுவே மேலா நிலையாய் விடுத்த பேரா கூறியவாறு, பேராதலும் கூறியவாறு ஞானோபதேசம் செய்தால் பாசம் நீங்குகிறது, எனவே சுற்றுணர்வு போகிறது, வியாபக உணர்வு வருகிறது. வியாபக உணர்வு வந்தால் பேரின்பம், சுற்றுணர்வு வந்தால்தான் இன்ப துன்பம். வியாபக உணர்வு வந்தால் பேரின்பம், சுற்றுணர்வு இன்பத்தையும் தரலாம் துன்பத்தையும் தரலாம். ஆனால் வியாபக உணர்வு பேரின்பத்தைத்தான் தரும். மற்றதெல்லாம் நமக்கு இங்கு உலகத்துல எல்லாம் நீங்கிவிடும், இன்பமோ துன்பமோ நீங்கிவிடும். ஆனால் மீளாத நிலையாக இருக்கிற இன்ப நிலை, பேரின்ப நிலை அது அங்கே வரும், அது முடிந்த பேராக வரும் என்று மூன்று நிலையை சொல்றார். வியாபக உணர்வு, சுற்றுணர்வு நீங்கி வியாபக உணர்வு வருதல், இன்ப துன்பம் நீங்கி பேரின்பம் விளைதல், வீட்டு போகின்ற மாறுகின்ற நிலை இல்லாமல் மாறாத ஒரே நிலையாக இருத்தல் என்று மூன்றை சொல்கிறார். பெரும்பாழில் பேரின்ப வெட்டவெளி தன்னில் குறும்பாளர் காணா குழுவில் குறும்பாகும் ஓட்டியனை வைத்தனே குற்ற பிரபஞ்சமெல்லாம் ஆட்டிய ஞானப்பிரகாசம் என்று அந்த பாடல்ல சொல்லி முடிக்கிறாங்க என்று. அதனோடு நாம் இன்றைக்கு இந்த 50வது பாடலோடு நாம் இன்றைக்கு நிறைவு செய்யலாம். அடுத்த வாரம் 51வது பாடலை தொடர்ந்து சிந்திக்க